வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட். நான் ஹோஸ் அனி. நீங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிருக்கோம், சூப்பர் ஹீரோ நியூஸ். ஸோ இந்த வாரம் சூப்பர் ஹீரோ உள்ள என்னென்ன புது விஷயங்கள் நடந்துச்சு சொல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சூப்பர் ஹீரோ விஷயங்கள் மட்டும் இல்லாம நிறைய ஹாலிவுட் அப்டேட்ஸ், முக்கியமா நம்ம பெனடிக்ட் கம்பர்பேட்ச் டாம் ஹாலண்ட் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க, அதுவும் வேற லெவல் இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்ஸ் அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன டெக் அப்டேட் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டிசில ரொம்பவே கம்மியான நியூஸ் தான் இருக்கு, ஆல்சோ அபிஷியல் நியூஸ் தான் இருக்கு. ஸ்டார்டிங் வித் நம்ம டபிள்யூ பி வார்னர் பிரதர்ஸோட நியூ சிஓ. இதுக்கும் டிசிக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லையடா நீங்க வந்து கேப்பீங்க, இருக்குது. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம டபிள்யூபி யோட சிஓ இருந்தது கெவின் டியூசிஹாரா, பேர் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். சோ அவர் தான் வந்து வார்னர் பிரதர்ஸோட சிஓ இருந்தாரு. இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வார்னர் பிரதர்ஸ்க்கு ஒரு ஃபீமேல் சிஓ வந்து பாத்தீங்கன்னா அப்பியர் பண்ணிருக்காங்க, ஆன் சர்னாஃப். சோ ஆன் சர்னாஃப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வார்னர் பிரதர்ஸ்க்கு ஒரு ஃபீமேல் சிஓ வந்து அப்பியர் ஆகுறாங்க. உண்மையில சொல்ல போனா அந்த சிஓ சேஞ்ச் வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டிசி மூலமா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஓ தான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு இருந்தாரு. ஆல்சோ அவர்கிட்ட தான் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்னைடர் கட்டை ரிலீஸ் பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உடனே சிஓ மாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் டிசி ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா இல்ல, உடனே ட்வீட்டா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்னைடர் கட்டை ரிலீஸ் பண்ணுங்க, ஸ்னைடர் கட்டை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி. சோ இதை வந்து நம்ம ஆன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, அட்லீஸ்ட் அவங்க கேட்டுட்டு ஸ்னைடர் கட்டை ரிலீஸ் பண்ணணும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டீல் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஜே ஜே ஆப்ரம்ஸ். சோ ஜே ஜே ஆப்ரம்ஸ் வந்து இப்ப லேட்டஸ்டா ஸ்பைடர் மேனுக்கு பாத்தீங்கன்னா காமிக், அதாவது அவரும் அவரோட பையனும் சேர்ந்து இந்த மாதிரி காமிக் எழுத போறதா ஒரு நியூஸ் வந்து கிளம்பிச்சு. நிறைய பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு, பட் ஜே ஜே ஆப்ரம்ஸ் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கை. நம்ம ஸ்டார் வார்ஸ், ஸ்டார் ட்ரெக், மிஷன் இம்பாசிபிள், பேட் ரோபோட்டோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓனரே இவர் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவர் ஓன் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இப்போ லேட்டஸ்டாக வார்னர் பிரதர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீல் வந்து போட்டிருக்காங்க, $500 million டீல்னு நினைக்கிறேன். ஸோ பேட் ரோபோட் கம்பெனிக்கும் வார்னர் பிரதர்ஸ்க்கும் சின்னதாக டீல் இருக்க மாதிரி. ஸோ பாசிபிளி அடுத்து வரப்போற ஒரு 2-3 நம்ம ஜே ஜே ஆப்ரம்ஸோட ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் பிரதர்ஸ் அந்த மாதிரி ஃபண்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வார்னர் பிரதர்ஸ் ஜே ஜே ஆப்ரம்ஸோட கூட டீல் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணது என்னன்னா, இந்த மாதிரி டிசியோட ப்ரொடக்ஷன் ஹெட்டாக வந்து இவர் வந்து வச்சிருக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையிலே அந்த அந்த தகுதி இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி லீட் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரொடக்ஷன் ஹெட்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் நம்ம மார்வலோட கெவின் ஃபைகே மாதிரி, ஏன்னா டிசியில் அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஜே ஜே ஆப்ரம்ஸ் அந்த மாதிரி டிசியோட கெவின் ஃபைகேவே வந்தார்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அதுவாக இருக்காது, இது ஜஸ்ட் அந்த பேட் ரோபோட் கம்பெனியோட அந்த டீலாக தான் இருக்கணும். பட் யாருக்கு தெரியும், அட்லீஸ்ட் 1-2 டிசி ப்ராஜெக்ட் வந்து இவர் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்தது பார்ப்போம் டிசியோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்க போதுன்னு. அண்ட் டிசி பற்றி பேசும்போது கண்டிப்பாக பேட்மேன் பற்றி பேசாமல் இருக்க முடியாது, ஏன்னா இப்போதைக்கு பேட்மேனோட கேஸ்டிங் கால் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ராபர்ட் பேட்டிசன் வந்து பேட்மேனாக கேஸ்ட் பண்ணப்பட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்களுக்கான கேஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க சமயத்தில் நம்ம ஆண்டி சர்க்கிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஆக்டர், அவர் மோஷன் கேப்சரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய விட்டுருவாரு. அதே மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி பிளாக் பேந்தரில் கிளாவா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து இந்த பேட்மேன் படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, ஐ மீன் கேஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி கேஸ்ட் பண்ணானா எந்த ரோல் பெர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பென்குயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி சர்க்கிஸ் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாரு, ஏன்னா மோஸ்ட்லி அது வந்து மோஷன் கேப்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நம்ம ஆண்டி சர்க்கிஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னா அவரோட மோஷன் கேப்சரை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும், பிகாஸ் அவர் வந்து அதில் தெரிய விட்டுருவார். பிளானட் ஆஃப் எப்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சும்மா உள்ள போது லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் வாங்குவார். ஸோ அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம் டிசியில் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு டிசி பற்றின அப்டேட். ஸோ இப்போ வந்து நம்ம மார்வல் சைட் போயிடுவோம். மார்வல் சைட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் அவத்தார். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாவே வந்து பார்த்தீங்க போயிட்டு இருக்கு, ஏன்னா அவெஞ்சர்ஸ் என்கேம் திருப்பி ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீ ரிலீஸில் வந்து டெல்லி டெஸ்டின்ஸ் அடிஷனல் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோலாம் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரீ ரிலீஸ் வந்து நம்ம அவத்தாரோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பிரேக் பண்ணிச்சா நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் 25 million வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியில் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 25 million தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, எஸ் பட் அடுத்த ஒரு 2 வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம் பார்த்தீங்கன்னா மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கவுண்டர்லேருந்து தூக்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்படியே விட்டால் எனக்கு தெரிஞ்சு ஃபைனலாக ஒரு 15 million கேப்பில், பாசிபிளி 10 million கூட இருக்கலாம். அந்த 10 million கேப்பில் நம்ம அவத்தாரை பீட் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் என்கேம் வந்து தோற்று போயிடும். அடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க நம்ம அவத்தார் வந்து இந்த மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணாங்க அதனால தானே, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கேம் வந்து இப்போதைக்கு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவசரப்பட்டு இந்த மாதிரி ரீ ரிலீஸை பண்ணிட்டாங்களோ என்னமோ சொல்லி எனக்கு வருத்தமாக இருக்கு, பிகாஸ் ஒரு 2 மாதம் இல்லைனா ஒரு 3 மாதம் கழிச்சு அடிஷனல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து இல்லைனா ஒரு மிகப்பெரிய ஆனிவர்சரி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரீ ரிலீஸை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக அந்த படத்தை போய் பார்த்துருப்பாங்க. இப்போ படம் வந்து தியேட்டரில் ஓடிட்டு இருக்க அந்த சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீ ரிலீஸ் முடிவு வந்து ரொம்பவே தப்பானது தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீ ரிலீஸில் பெருசாக ஒன்றுமே காமிக்கல, ஜஸ்ட் நம்ம ஹல்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டெலீட்டட் சீன் வந்து கொடுத்துருக்காங்க.
நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ இதுக்காக யாருமே திருப்பி போய் பார்க்க மாட்டாங்க. மார்வல் வழக்கம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் தப்பு தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு 2-3 கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவதார் இஸ் கிங் அப்படின்னு சொல்ல முடியும். கிங்காக இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் போர்த்து இந்த அத்தோட 2 வந்து இந்த ரெக்கார்ட் வந்து பிரேக் ஆகுதா இல்லையான்னு. ஸோ அவன் சென்கேம்க்கு அப்புறம் நிறைய பேர் இப்போதைக்கு பேசிட்டு இருக்க விஷயம் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் இன்னும் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக வெளிநாட்டிலலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது படம். நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 வந்து போட்டிருக்காங்க. டிக்கெட்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் இருந்தால் மறக்காமல் போய் புக் பண்ணிடுங்க. ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங் வீக்கெண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே இந்த படம் வந்து 1 மேக் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எண்ட்கேம் ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே 1 வந்து மேக் பண்ணிச்சு. பட் அது ஆக்சுவலாக 3-4 தான் வந்து ஓடிச்சு. பட் இந்த ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேலேருந்து சண்டே இந்த 6 கலெக்ஷன் வந்து 1 வந்துடும் சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்களாம். உண்மையிலே படமும் வேற லெவலில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எண்ட்கேமை விட இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மேக் பண்ணிவிடுமோ, மேக் பண்ணால் நல்ல விஷயம் தான். ஸோ பார்ப்போம். ஆல்சோ அந்த படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 9 minutes. ஸோ கேட்கும்போது ரொம்பவே ஷார்ட் ஃபிலிமாக தான் எனக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. எண்ட்கேம் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா எண்ட்கேம் வந்து 3 லாங்கு. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக ஃபீல் ஆகுது. படம் வந்து ஷார்ட்டாக ஃபீல் ஆகாமல் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க சமயத்தில் ஒரு சின்ன ரூமர் வந்து கிளம்பியிருக்கு. உண்மையாக போயான்னு கிளியராக தெரியல. அதை வந்து நம்ம ஸ்பைடர்மேன் பேஸ் பண்ணி ஸ்பைடர்மேனுக்குனே தனியாக சோலோ மூவிஸ் பார்த்தீங்கன்னா 9 வந்து எடுக்க போகிறாங்களாம். அதாவது ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், அதுக்கப்புறம் ஒரு படம் வரப்போது. இந்த மாதிரி ட்ரையாலஜி பேஸ் பண்ணி மொத்தம் 3 வந்து எடுக்க போகிறாங்களாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாலஜியில் வந்து நம்ம டாம் ஹாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது பீட்டர் பார்க்கர் வந்து ஸ்கூல் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம காலேஜ் படிக்கிற மாதிரியும், அதுக்கடுத்தது வந்து அடல்ட் ஒரு 30-35 வயசு பீட்டர் பார்க்கர் எப்படி இருக்க போகிறாங்க, அதையும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியில் என்னது எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். ஸோ 9 பார்த்தீங்கன்னா தப்பான விஷயமே கிடையாது, கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப மிக பெருசு. மார்வலுக்கு பேர் வாங்கி கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஸோ ஸ்பைடர்மேனுக்கு அவ்வளோ படங்கள் வரதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆல்சோ இது வந்து மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆகி வரப்போகுதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 9 வந்து சோலோ ஃபிலிம்ஸாக எடுத்துகிட்டு வராமல் அட்லீஸ்ட் இந்த காம்பினேஷன் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தோர் ராக்னாராக் எடுத்துக்கோங்க. ஹல்கே, லோக்கி, வால்கேரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆல்சோ கேப்டன் அமெரிக்கா 3 வார் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் ஃபிலிம்ஸாக இந்த ஸ்பைடர்மேன் வந்து வரலாம். பட் 9 வரப்போ தான் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் போதுன்னு. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்குலாம் தெரிய கொண்டாட்டம் தான். ஸோ ஃபைனலாக இது ஒரு அஃபிஷியல் அப்டேட். அதாவது நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமோட டிஜிட்டல் அண்ட் ப்ளூரே ரிலீஸோடு கூட ரிலீஸ் ஆக போகிற அந்த டெலிட்டட் சீன்ஸுக்கு டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைட்டில்ஸ் மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிபிளி 6 டெலிட்டட் சீனாக இருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தனி வீடியோ நான் வந்து நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். பட் இதை பார்த்தீங்கன்னா சின்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஆல்சோ என்னோட யூடியூப் கம்யூனிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம பிளாக் விடோ படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பிளாக் விடோ படத்தோட செட் பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் புதுசாக நம்ம டாஸ்க் மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாஸ்க் மாஸ்டர் மாதிரி தெரியலையே பார்த்தா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பார்த்தா பவர் ரேஞ்சர் மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம பிளாக் விடோட வில்லனா டாஸ்க் மாஸ்டர் தான் வர போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் வந்து கிளம்பிட்டு இருக்கு. ஸோ அதையும் இதை வச்சு கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பாசிபிளி நம்ம டாஸ்க் மாஸ்டரே பார்த்தீங்கன்னா வில்லனாகவும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்னொரு பிளாக் விடோவான நம்ம எலனா பெலோவா அவளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் பிளாக் விடோவா இவங்க கூட வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எதுவாக இருந்தாலும் அடுத்த வருஷம் நம்ம பிளாக் விடோ படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் அப்டேட்ஸும் முடியுது. இப்போ நம்ம வந்து ஹாலிவுட் அப்டேட்ஸ் போயிடுவோம். ஸோ ஹாலிவுட் அப்டேட்ஸ்னு சொல்லும்போது இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தா நம்ம அனபல் கம்சோம். ஸோ அனபல் கம்சோம் படம் வந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அண்டர் டெலிவரி தான் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் உண்மையிலேயே ரொம்பவே நல்ல படம். இதுலேருந்து நிறைய கான்டென்ட் யூனிட்ஸ்க்கான புது புது டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான படம் சொல்லலாம். ஸோ மறக்காமல் டைம் இருந்தால் இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என் படத்துக்கு போகும்போது ஐடி கார்டு இருந்தால் டாடி வளர்த்துட்டு போங்க. ஏன்னா இது வந்து ஆர் ரேட்டட் படம். டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரதாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு புது ட்ரெய்லர் நம்ம சார்லி ஏஞ்சலோட ரீபூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரீபூட்டில் நம்ம நவமி ஸ்காட், அதாவது எல்லாருமே ஜாஸ்மினாக பார்த்துருப்பீங்க அலாதீன் படத்தில், அவங்களும் கிறிஸ்டின் ஸ்டீவர்ட் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து மேஜராக தெரிஞ்சிருக்கு. மூணாவது ஒரு கேரக்டர் இருக்குது அவங்க பற்றி எனக்கு கிளியராக தெரியல. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸே போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக சார்லி ஏஞ்சலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. இதோட பேசிக் அவுட்லைன் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம எம்ஐவி மாதிரி தான் இருக்குது. எம்ஐவி படத்தை ஆக்சுவலாக மொக்கம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த சார்லி ஏஞ்சல் படத்தையும் மொக்கம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப காண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலாக சார்லி ஏஞ்சல் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாலஜியோடய முடிச்சிருக்கணும். அந்த படத்தெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பார்த்தீங்கன்னா விட்டுணும். இவங்க எதுக்கு இந்த மாதிரி ரீபூட் பண்ணி கெடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு நம்ம பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் உண்மையிலே ட்ரெயிலர் வந்து செமையாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க சமயத்தில் மிட்வே அப்படிங்கிற
அப்படிங்கிற இன்னொரு படத்தோட டேல வந்து பண்ணா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை ஆக்சுவலாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே டேரக்டாக வந்து பண்ணால் டேரக்ட் பண்ணுறாரு. ஆல்சோ பேட்ரிக் வில் நம்ம நிக் ஜோனஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ஒரு ட்ரூ ஈவெண்ட், அதாவது ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ பேர்ல் ஹார்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆல்சோ ஹேக்ஸ் ஆர் ரிச் அந்த படத்தை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட கிட்டத்தட்ட சிமிலராக தான் வரப்போகுது. எனக்கு இந்த மிட்வே அந்த ஈவெண்ட்டை பற்றி கிளியராக தெரியல. மோஸ்ட்லி இதை பற்றி நான் படிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த படத்தோட அப்டேட் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். பட் பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் ஹார்பருக்கு அப்புறம் வந்து நம்ம ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆர்மி பேஸ்டு ட்ரூ ஈவெண்ட் படம் இதுக்கு முன்னாடி நிறையவே வந்திருக்கு. நம்ம டங்கீர் கூட வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸாக வந்துச்சு. அந்த கான்செப்டில் இருக்கும்போது பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி பண்ண போதுன்னு. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் வார் அப்படின்னு சொல்லி ஒரு புது படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல, அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் தான் சொல்ல முடியும். இது ஆக்சுவலாக ட்ரூ ஈவெண்ட். நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் வெர்சஸ் அந்த ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸ் அண்ட் நிக்கோலா டெஸ்லா, ஸோ இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன ஃபைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஈவெண்ட் கமர்ஷியலாக வந்து இந்த படத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. இதில் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனா பெனடிக்ட் கம்பர்பேட்ச் வந்து நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் வெஸ்டிங் ஹவுஸ் தான் நம்ம மைக்கேல் ஷானன் நடிக்க போறாங்க. ரெண்டுமே மிகப்பெரிய நேம்ஸ். நிக்கோலா டெஸ்லாவா நம்ம நிக்கோலஸ் ஹோல்ட் நடிக்க போறாரு. இவங்களுக்கு நடுவில் நம்ம டாம் ஹாலன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்வேல் இன்சூல் அந்த கேரக்டர் வந்து நடிக்க போறாங்க. ஸோ நம்ம டாம் ஹாலன் பெனடிக்ட் கம்பர்பேட்ச் சொல்லி ஏகப்பட்ட மிகப்பெரிய நேம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த ஸ்டோரி லைன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து டைரக்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாரு. அதே இந்த பக்கம் நம்ம ஜான் வெஸ்டிங் ஹவுஸும் நிக்கோலா டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேர்ல எந்த கரண்ட் வந்து மேஜரா எடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஃபைட் தான். ஸோ இந்த ஃபைட்ல யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது வந்து லைட்டா ஸ்பாயிலர் ஆடும் தெரியாது அவங்களுக்கு. பட் உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். எனக்கு தெரிஞ்சு அது படமா பார்க்கும்போது எல்லாருமே கண்டிப்பா அதை வந்து ரஸ்ட் பார்ப்பீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல்சோ பேசிக்கலி ஐ அம் நிக்கோலா டெஸ்லா ஃபேன். ஸோ பார்க்கலாம் இந்த படம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேற்பட்டு பண்ணுதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஆக்சுவலாக நம்ம ஜுமான்ஜி த நெக்ஸ்ட் லெவல் அதாவது ஜுமான்ஜி 2 ஓட டேல வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ப்ரீவியஸ்க்கும் இதுவும் ஒரே மாதிரி போயிடுமோன்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன். பட் நிறைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெய்லரே கொஞ்சம் ஃபன் ஃபீலிங்காகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ போன படத்தை விட இப்போ ஒரு படி மேலேயே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எங்கள் அந்த டெய்லர் பார்த்தால கிளியராக சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்சுவலாக நம்ம ராக் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் ஆக்சுவலாக ராக்காக ப்ளே பண்ண போகிறது இல்லை. ராக்கோட ஸ்பெஷல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து அவர் அந்த ராக்காக மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம டுவேன் ஜான்சனோட வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து பார்க்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உண்மையில சொல்ல போனோம்னா போன ஜுமான்ஜியை விட இந்த டெய்லர் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கு. பேருக்கேற்ற மாதிரியே த நெக்ஸ்ட் லெவல் வந்து போயிட்டாங்க. அண்ட் இதோட இந்த வர ரிலீஸ் ஆன புது படங்களுக்கான டெய்லர் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு ஹாலிவுட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 அந்த படம் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 ஷூட்டிங் வந்து பிகின் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டிஸை அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பால் வாக்கரோட பையன் வந்து இதில் வந்து ரிட்டர்ன் கொடுக்க போகிறதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஜான்சினா ஆல்ரெடி இந்த படத்தில் கேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கப்பட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வில்லன் கேரக்டர் தான் ப்ளே பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சு பாசிபிளி அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு. ஆல்சோ ஃபைனலாக இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அதாவது நம்ம ஹென்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸாக வந்து கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம ராபர்ட் டவுனி என்னடா ஆனார் நிறைய வந்து கேட்பீங்க. அது வேற ஃப்ரான்ச்சைஸ் இது வேற ஃப்ரான்ச்சைஸ்ங்கிற மாதிரி என்னடா ஹோம்ஸுக்கு ஒரு படம் வந்து வரப்போது. அந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அப்பேர் ஆக போகிறாங்க. அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கல் வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அதை தவிர்த்து நம்ம ராபர்ட் டவுனி நடிக்கிற அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக நம்ம காய் ரிச்சோட டைரக்ஷன் கீழே வரப்போகுது. ஸோ அது கண்டிப்பாக அந்த படம் வரும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம ஹென்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸை வந்து பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்னோலா ஹோம்ஸ் இந்த படம் வந்து அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆக போகுது. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் விளாவரான அப்டேட் வந்து ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். மறக்காம டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் அப்டேட்ஸ் முடியுது. சின்னதாக ஃபைனலாக ஒரு டெக் அப்டேட்னு சொல்லும்போது நம்ம ஒன் பிளஸ் சீரீஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். 1+7 இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 1+ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டிவி லான்ச் பண்ண போகிறத ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. ஆல்சோ அவங்களோட வெப்சைட் அதாவது யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன டீசரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிபிளி எனக்கு டிவியாக தான் இருக்கணும். இந்த வாரம் அதுக்கான அப்டேட் வந்து வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டிவிலாம் வாங்கி ரிவ்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. யாராவது ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்லுங்கள், பண்ணிவிடுவோம். அண்ட் ஏன் இதோட மொத்த அப்டேட்டும் முடியுது. நான் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணி தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி வச்சேன். உங்களுக்கு தன்னால ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணி நான் அதிகம் ஹேப் அண்ட் கேஸ் மட்டா.